ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது நியூஸ் சொல்றது வித் கிரிக் ஆனந்தா எபிசோட் ஒன்னுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நியூஸ் சொல்றது வித் கிரிக் ஆனந்தா ஷோவை பொறுத்த வரைக்கும் 4-5 நாட்களாக உங்களை சுத்தி நடக்கிற நியூஸஸ்களை அப்படியே எடுத்து வந்து கொடுக்காம சின்ன நியூஸோ பெரிய நியூஸோ எல்லாத்தையுமே வந்து பகுத்து அறிஞ்சு நடக்குமா நடக்காதா சரியா தவறானு உங்ககிட்ட சரியான தகவலை கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த நியூஸ் சொல்றது வித் கிரிக் ஆனந்தா ஷோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ எபிசோட் ஒன்னுக்குள்ள போறதுக்கு முன்பாக உங்ககிட்ட நான் எப்பயுமே வேண்டி விரும்பி கேட்டுக்கிற விஷயம் தான், ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருங்க, சுத்தமாக இருங்க. இப்போ வந்து கொரோனா எப்படி எங்கேருந்து யார்கிட்ட பரவும் தெரியாது அப்படிங்கிறனால பொருட்களை நீங்க வாங்கினீங்கன்னா அதை நல்லா கழுவிட்டு கிருமி நாசினியை கொண்டு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமாக பொருட்களை வந்து நன்றாக பயன்படுத்துங்க அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்கிறேன். அண்ட் இப்போ நியூஸ் சொல்றது வித் கிரிக் ஆனந்தா ஷோவோட எபிசோட் ஒன்னுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, முதல்ல பாபர் அசம் அவர்களை கேப்டனாக ஆக்கியிருக்கிறாங்க ஓடிஐ அண்ட் T20 இதுல. ஸோ 2020 2021 வரைக்கும் இவர் தான் வந்து ஓடிஐ அண்ட் T20 கேப்டனாக இருக்க போகிறார். நிறைய சவால்கள் இங்க காத்துக்கிட்டு இருக்கு பாபர் அசம் அவர்களுக்கு. இப்போ கேப்டனாக ஆயிருக்கிறாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வரணும். டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு இளைஞர் பட்டாளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அணியாகவும் அப்படிதான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால பாபர் அசம்க்கு தனிப்பட்ட வகையில் இந்த ஃபேவர் நுழைய முடியுமா அப்படிங்கிற ஒரு 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 ஃபைட்ல போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமா டீமையும் உயர்த்தி அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபேப் ஃபோர்ல நுழைவாரா பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் ஃபேப் ஃபோர்ல இருந்தவங்க இந்த கேப்டன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வந்ததுக்கு அப்புறமாக அந்த ஃபேப் ஃபோர்ல வந்து ஆழமா பதிஞ்சாங்க. அது கேன் வில்லியம்ஸனும் விராட் கோலியோ ஸ்டீவன் ஸ்மித்தோ நீங்க பார்க்கலாம். ரூட் அவர்கள் தான் வந்து இந்த கேப்டன்ஷிப் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு படி கீழே இறங்கினாரு. இப்போ ரூட் வெர்சஸ் பாபர் அசம்னு போயிட்டு இருக்கும்போது இப்போ இவரும் கேப்டன் ஆயிருக்கிறார், இவரும் கேப்டன் ஆயிருக்கிறார், என்ன பண்றாரு அப்படிங்கறது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் கை தட்டி நான் பாபர் அசம் அவர்கள் வந்து வரவேற்கின்றேன். இப்போ அவர் ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஒரு நேரம் இது. ஏசியா கப் வருது, அடுத்து 2 T20 வேர்ல்டு கப் வருது, இவர் கேப்டன்ஷிப்ல இருக்கும்போது ஸோ இதெல்லாம் சரியாக பண்ணிட்டாருன்னா 2023 இவரே கேப்டனாகவும் தொடர்வார். ஸோ என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ கேப்டன் பாபர் அசம் அவர்கள், இது ஒரு செய்தியா. அடுத்தது பாகிஸ்தான் டீமோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, இல்ல சர்ப்ரைஸ் ஷாக் ஓகே, இதுதான் நடக்கணும் எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கு. இதுதான் நடக்கணும் எதிர்பார்த்த விஷயங்கள்ல வஹப் ரியாஸ், முகமது அமீர், அதுக்கப்புறம் ஹசன் அலி இவங்க எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுல ஹசன் அலி அவர்கள் வந்து மிக்கி ஆர்த்தர் இருக்கும்போது அவர்தான் பிரைம் ஃபாஸ்ட் பாலரா மூணு ஃபார்மேட்லயும் இருந்துகிட்டு இருந்தார். பட் ஆனா விக்கெட் சரியா எடுக்க முடியாத அளவு இன்ஜுரி பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தனால அவருக்கு இப்போ கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது எந்த விதமான சர்ப்ரைஸ் ஷாக் எனக்கு கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் வஹப் ரியாஸ் அமீர் ரெண்டு சீனியர் பிளேயர்ஸ் வந்து ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா இவங்க ஓரமா போனதுக்கு தான் ஒரு காரணம், நாங்க ஒயிட் பால்ல போக்கஸ் பண்றோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒருத்தர் ரிட்டையர்டுமே ஆகிட்டாரு அப்படிங்கிறதுனால இவங்களோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ T20 வேர்ல்டு கப் வருது, பட் ஆனால் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சரி கட்டுற அளவுக்கு பவுலர்ஸ்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஓரளவு பவுலிங் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இவங்களோட தேவை கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப்பில் தேவைப்படும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த பேஸ் பவுலர்ஸ்கள். அடுத்ததாக இங்க சர்ஃபராஸ் அகமது ஜென்ரலாவே ஒரு கேப்டன்ஷிப் போனதுல செம்ம அடி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கான்ட்ராக்ட் வரை கேன்சல் பண்ணிட்டாங்க, டீமுக்குள்ள எடுப்பாங்களா அப்படிங்கறது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் யாருன்னா ஷஹீன் ஷா அஃப்ரீடியும் அதுக்கப்புறம் நசீம் ஷா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் புதுசாக உள்ள கொண்டு கொடுத்ததும், அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரஃப் அவருக்கும் வந்து எமர்ஜிங் பிளேயர் லிஸ்ட்ல வந்து அவர் உள்ள கொண்டு வந்ததும், அதுக்கப்புறம் இஃப்திகார் அகமது ரொம்ப நாள் ஒரு ஃபினிஷராக உள்ள இப்போ ஆடிட்டு இருக்கிறாரு, ஸோ அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஒரு ஆனந்தம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஷான் மசூத் கன்சிஸ்டண்டாக இப்போ டெஸ்ட்ல வந்து இப்போ செஞ்சுரிஸ் அடிச்சாரு, அவரை வந்து இப்போ கேட்டகரி பியில வச்சிருக்கிறாங்க. பட் எசிஷா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, லாஸ்டா டெஸ்ட் மேட்ச் பெருசாக அவர் ஆடவும் இல்லை. ஆஸ்திரேலியா வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, பட் ஆனால் அவர் கேட்டகரி ஏக்கு கொண்டு போக முடியாதுங்கிறதுனால அவர் வந்து கேட்டகரி பியில வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, பட் ஆனால் ஓகே ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்ல ஹாரிஸ் ரோஃப் பாத்தீங்கன்னா நீங்க பிபிஎல்ல பாத்துருப்பீங்க, பின்னி பெடல் எடுத்தாரு. பட் ஆனா பிபிஎல்ல வந்து பிஎஸ்எல் வந்து அவர் கொஞ்சம் சொதப்பி விட்டுட்டாரு அப்படின்னால பேபி அவர் கான்ட்ராக்ட் இந்த இந்த இடத்துல வச்சிருக்காங்க. பட் ஆனா ஓரளவு எமர்ஜிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த முகமது ஹசனேன் அதாவது நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நல்ல பேசிருக்கிற பாலர், ஸோ ஒரு இளம் பிளேயரா உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்படி அவங்களோட கான்ட்ராக்ட் லிஸ்ட் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. நிறைய ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்கள், லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்கள், இளம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஒரு 4-5 வருடங்களுக்கு எங்ககிட்ட நல்ல நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க, இதுல நல்ல ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸான ஃபாஸ்ட் பாலர்ஸ் கிடைப்பாங்க, அடுத்த 7 வருஷத்துக்கு எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அந்த கேட்டகரி ஏ கேட்டகரி பி எல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், ஸோ இப்போ பாகிஸ்தானோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, யார் யாரு எந்தெந்த அளவுக்கு இங்க விலையை போயிருக்காங்க, விலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க, என்ன கான்ட்ராக்ட்ல இருந்துருக்காங்க, எந்த கேட்டகரியில் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நியூசிலாண்டுக்கும் அதே தான் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜெமிசன், கேல் ஜெமிசன் இந்தியன் டீமா பாடாபடுத்தி எடுத்தாரு இந்த டூர்ல. ஸோ அவருக்கு வந்து இங்க கான்ட்ராக்ட்ல இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அஜாஸ் பட்டேல் நல்ல ஸ்பின்னருங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேவன் கேன்வே அவர்களை பத்தி நான் அவங்களை பத்தி பேசியிருக்கிறேன். எப்பன்னா
நியூசிலாந்து டீமோட டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கூடாது பேசியிருந்தேன். ஏன்னா சூப்பர் ஸ்மாஷர் சூப்பர் ஆடிட்டு இருந்தவர் இப்போ அவருக்கு கான்ட்ராக்ட்ல இடம் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் ஓப்பனர்ஸ்கள் கேர்லிங் மோன்ரோ குப்டில் தடுமாயிட்டு இருக்கும்போது உள்ள இவர் வருவார்னு நான் எதிர்பார்க்கின்றேன். ஸோ ஜீத் ராவல் சறுக்கி இருக்கிறாரு, ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து சறுக்குனாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஜுரினால வெளியே போனாலும் இப்போ கான்ட்ராக்ட் லிஸ்ட் விட்டு வெளியே தூக்கி இருக்கிறாங்க. ஸோ 2017 சூப்பராக இருந்தா 2019 ரொம்ப சறுக்கி போனதுனால இப்போ அவரோட கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்திகளோட ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் இப்போ ஸ்டோயினிஸ் வந்து டிரா பண்ணிருக்காங்க. டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு ஆஸ்திரேலியா ஒருவேளை நடந்ததுன்னா அது பெரிய இழப்பு ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா ஸ்டோயினிஸ் பேட் அண்ட் பாலர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு பிபிஎல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேபி அவருக்கு கை கொடுத்ததுன்னா தெரியல. அடுத்து உஸ்மான் கோஜாவோட கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. உஸ்மான் கோஜாவோட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி பெரிய சர்ப்ரைஸ் கிரியேட், ஸ்டார் பிளேயர் தான் பண்ணனா அவரோட இடத்த லபிஷன் கொடுக்கும்போது லபிஷன் சூப்பராக ஆடிட்டாரு. ஓப்பனிங் அவரை போகும்போது கண்டிப்பா வாய்ப்பு இல்ல, வார்னர் ஃபின்ச் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த இடத்துலயுமே அவர் சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால மூணு ஃபார்மேட்லயும் இவரோட பெட்டர் பிளேயர்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவர் வந்து இவரோட கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க உஸ்மான் கோஜா அவர்கள். ஸோ வருத்தனா பட் நம்ம வந்து இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்ததாக இப்போ கிரிக்கெட்டுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா நடக்கமா நடக்காதான் நம்ம வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்பாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இங்கிலாந்துல வந்து இந்த கிரிக்கெட் ஆரம்பிக்க போறாங்க, வெஸ்ட் இண்டீஸும் பாகிஸ்தான்லாம் போய் ஆட போறாங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்போ அவங்களோட பிராக்டிஸ் செஷன் கொஞ்ச நாள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து பேசியிருக்கிறேன். வர மண்டே இல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்த மண்டேல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 7 வென்யூஸ், அதாவது முதல்ல ரெட் பாலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த பிராக்டிஸ் இருக்க போகுது. அந்த 7 வென்யூஸ்னா ட்ரெண்ட் பிரிட்ஜ், ஓல்ட் ட்ரஃபோர்ட், ஓவல், செஸ்டர்லி ஸ்ட்ரீட், டவுன்டன், ஹவ். ஸோ இந்த 7 வென்யூஸ்ல 30 பேர்களோட வந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. இது எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக 7 வாரங்களுக்கு முன்பாகவே இதெல்லாம் வந்து பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் தான் போக போகுது. அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான ஒரு ஃபிசியோ, தனித்தனியான கோச், ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து தேட போறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் ஃபுல் நெட் செஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா, பட் இதன் மூலமாக பவுலர்ஸ்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாகலாம். ஸோ அதையும் வந்து சரி பண்ணுற அளவுக்கு, அவங்களுக்கு இன்ஜுரி வராத அளவுக்கு வந்து பார்த்துக்கிற மாதிரி அங்கே நிறைய விஷயங்கள் பண்ணுறதாக ஸோ அங்கே இருக்கக்கூடிய மென்ஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஸ்லே கில்ஸ் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து சம்மரில் நடக்க போகிற கிரிக்கெட் சீரீஸ்களுக்கு ஒரு முன்னோடியாக அதெல்லாம் இருக்கப்படுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட் வந்து எல்லா கிரிக்கெட் போர்டோட முன்னாடியே அவங்க வந்து கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மேபி அவங்க வந்து கொஞ்சம் டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கிறதுனால இதை முன்னாடியே ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில், அதுவும் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்குள்ள வருமா அண்ட் க்ரௌடோட ஆடுவாங்களா அப்படிங்கிறது வந்து போக போக தெரியும். ஸோ பேக் டு ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஸோ இந்த ட்ரைனிங்லாம் வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஆனால் July 1 வரைக்குமே இங்கிலாந்துல இந்த பொழுதுபோக்கு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துமே தடை விதிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பட் ஒரு பக்கம் தகவல் இப்படி வந்துட்டு இருக்கு, நூறு பக்கம் தகவல் யூகேல இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாம் வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்குது. எது எப்படியோ இங்கிலாந்துல கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இப்போ வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தேன். ஸோ இப்போ இங்கிலாந்து சைட்லேருந்து ஒரு கிரீன் சிக்னல் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிரிக்கெட் ஆரம்பிக்கிறதுல எல்லா விஷயத்திலும் ரொம்ப மும்முரமாக இருந்துகிட்டு இருக்காங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, June 4 தொடங்கவிருந்த 3 டெஸ்ட் போட்டிக்காக வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்களை யாருமே நாங்கள் கட்டாயப்படுத்தவே மாட்டோம், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஆடி அவங்க போகக்கூடாது, ஏன்னா கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறமா முதல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி 4 வாரங்கள், அதாவது 4 வாரங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடம், தங்குறதுக்கான இடம் வேணும்னு நாங்கள் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கேட்கும்பொழுது அவங்க ஹோ எஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வெஸ்ட் இண்டீஸ் CEO ஜான் க்ரோ சொல்லியிருக்கிறாரு, ஜானி க்ரோ சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ ECBயும் கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸும் வந்து கிரிக்கெட்டை சீக்கிரமாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே தெரியுது. ஸோ ஜூலைலேருந்து கிரிக்கெட் எங்கள் UKல ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கின்றேன். ஸோ இதை விட எல்லாருமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தாங்க. ஸோ ஜூன் ஜூலைலாம் நீங்கள் போகிறதால இப்போ May 22 கிரிக்கெட் நடக்க போகுது. எஸ் வின்சி ப்ரீமியர் லீக் VPL T10 டோர்னமெண்ட், கிட்டத்தட்ட 6 டீம்ஸ் May 22 May 31 வரைக்கும் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்க போகுது. 30 போட்டிகள் லைவ் டெலிகாஸ்ட், ஒரு நாளைக்கு 3 போட்டிகள், 72 வீரர்கள், 6 உரிமையாளர்கள் வந்து இப்போ தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ 6 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் அதில் இருப்பாங்க. அதில் வந்து கேசிக் வில்லியம்ஸ் ஞாபகம் இருக்கு, விராட் கோலியோட சண்டை போட்டவர், அதுக்கப்புறம் சுனில் ஆம்பிரேஸ் இருப்பார், மெக்கா, இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டீமையும் ரெப்ரசென்ட் பண்ணி கேப்டன்ஷிப் போட்டும் வந்து ஆட போகிறாங்க. ஸோ சென்வின்ஸ் அண்ட் கிரனடைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
சோ இப்ப கொரோனா வைரஸ் இருக்கே இருக்கானே அங்க எப்படி ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. சோ பாலை வந்து எச்சி வச்சு தடவுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஹைஃபை பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்க சோஷியல் டிஸ்டன்சிங் டிஸ்டன்சிங் பத்தி எல்லாம் உங்களுக்கு கேள்விதான் இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. இப்ப போர்ட்டுகல் அப்படிங்கிறது வந்து ஐசிசியோட ஒரு கண்காணிப்புக்கு கீழே, ரொம்ப ஆழமான டெப்தான கண்காணிப்பு கீழே வந்து இந்த விபிஎல் நடக்க போறதா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ அங்க கொரோனா அப்படிங்கிறது வந்து இப்போ கன்ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிருக்க தவிர டெத் லிஸ்ட் அங்க ரொம்ப ரொம்ப கம்மி கடந்த ஒரு 7-8 நாட்களாக. சோ இங்க சென்ட் வின்சென்ட் அண்ட் கிரனேடஸ் அதாவது இங்க பசிபிக் தீவுகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் கன்ஃபார்ம் பண்ண லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கே தவிர சோ டெத் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ அதனால மேபி இந்த விபிஎல் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கின்றேன். சோ இங்க வார்னர்வுட்ல வந்து ஆல்ரெடி கிரிக்கெட் ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது. சோ மார்ச்சுக்கு அப்புறமா எங்கேயுமே கிரிக்கெட் நடக்கல. சோ ஃபர்ஸ்ட் நடக்க போற ஒரு கிரிக்கெட் தொடராக இந்த வின்சி பிரீமியர் லீக் இருக்கும்னு நான் நம்புறேன். சோ அடுத்து யார் யார் ஆட போறாங்க அப்படிங்கறது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாரு கேப்டன், எத்தனை பேர் ஆட போறாங்க, என் டீம் நேம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. சோ இப்படி நிறைய விஷயங்கள் இந்த இந்த எஸ் நியூஸ் சொல்றது வித்கிரிக்கானந்த எபிசோட் ஒன்ல பார்த்துருப்பீங்க. சோ இதோட இந்த நியூஸ் சொல்றது வித்கிரிக்கானந்த எபிசோட் ஒன் முடிவடையுது. அண்ட் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் ஆனால் இந்த T10 லீக்ல வந்து இந்தியன்ஸ் யாரும் ஆடல் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பாக்குறேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு ஏதாச்சும் நியூஸ் வந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், கமெண்ட் பாக்ஸ்ல போறேன், நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐபிஎல் பற்றியோ இல்ல இந்தியன் கிரிக்கெட் பத்தியோ இது வரைக்கும் எந்த தகவலும் வரல, அவங்களும் வாய் திறக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட் பத்தி எந்த விதமான செய்தியும் இல்ல. மேபி அடுத்தடுத்த நாட்கள் வந்துச்சுன்னா அதை நியூஸ் சொல்றது வித் கிரிக்கானந்தா எபிசோட் 2ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே பார்க்கலாம். எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. சுத்தமாக கைகள் கழுவுங்க.